रिलीस आगाम आना जन्म तंग वयसाई नरच मुड़ोड़ना पड़ा रिलीस आना मूणु मणि वाली वाहन अलुद पड़ा रिलीस आगे वाहन अलुद मट उदयनिधि सपोर्ट मना पंगा उदम तुटे उदयनिधि सर पेर उदय नीति उदय नीति उदय नीति पेर वर्जी सीमाल कदा नायकन इो कटी எவ்வளவு கேள்வி தான் கேப்பா அண்ணா நேத்து வந்து படம் ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்கங்களா அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு கேக்கும்போது அது குழந்தை பிறக்க போற நேரத்துல நம்ம ஹாஸ்பிடல்ல கூட்டி போய் வயிறு வலி வந்துருச்சுன்னு டாக்டர் திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுவாங்கன்னா தெரியுமா ஐயோ குழந்தை திரும்பிருச்சு ஐயோ குழந்தை தண்ணியே குடிச்சிருச்சு இப்படின்னு சொல்வாங்க அது எதுக்கு ஒண்ணு ஆபரேஷன் பண்ணா ஆபரேஷன் பண்ணாக அமௌண்ட் ಜಾಸ್ತಿ வரும் இல்லையா அந்த மாதிரி நம்மளெல்லாம் ஒரு பரபரப்பு ஆக்குறதுக்காக எனக்கு தெரியும் மானாடு அப்படினு எப்போ வக்காலி எப்போ அந்த பேர் வெளியில அனௌன்ஸ் பண்ணாங்களோ அப்பவே நம்ம உடம்பல ஏறுதுல ரத்தம் அது கூடவே ஏறி போச்சு இல்லையா எத்தனை வருஷம் ஆனாலும் சரி இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் கூட சிம்பு ரசிகர்களே கூட அந்த படமா இந்த படமான கூட சில நேரம் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மானாடு படம் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா இது சாதாரண படமே இல்ல சரித்திர படம் இது ஒரு சாதனையான படம் சக்க போடு போட போற படம் நானும் வெயிட்டிங்ல தான் இருக்கேன் மாசான படம் நல்ல மசாலா போட்ட படம் ரசிகர்களுக்கு சும்மா பக்காவா இருக்க போகுது நான் ஆடியோ லான்ச்ல அண்ணா அழுதார்ல நான் கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது எப்பنا நீங்க வந்து இப்ப கூட சொல்றேன் கோப்ப மௌன சட்ட ஈரமா இருக்கா இப்ப அழுது யாரு உங்ககாலி வாணமே அழுதுது அப்பா படம் ரிலீஸ் ஆகலன்னா வாணமே அழுது கரெக்ட்டா இல்லையா நான் போய் சொல்ல இங்க இருங்க பாப்பா மலை பஞ்சதா இல்லையா ஆமாமா அதுதான் அதுதான் சிம்பு அவர்களை கொடுத்து வச்சது ரசிகர்கள் இங்க மட்டும் இல்ல வாக்காலி வாணத்திலே இருக்குது இல்லையா வாணத்திலே இருக்கு வாணத்துல இருந்து பூமலை பொழியுது இன்னமும் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் படம் பார்க்காம போக போறது இல்ல ஆனா அண்ணனி மட்டும் ஏன் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருது படம் ரிலீஸ் ஆக போது மட்டும் காச்ச மரத்துல கல்லடி போடும் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல அது நம்ம சும்மா இருந்தாலுமே பக்கத்துல உள்ள சொரிஞ்சுடுவான் டேய் மச்சான் ஒரு கல்ல தூக்கி போட்டுடா மாங்கா உழுதான் பாப்போம் அப்படினு அப்படிதான் சிம்பு அவர்கள் வந்து இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சும்மா நம்ம ஏதோ பிரச்சனை பண்ணிட்டே இருக்கலான்னு அந்த கல்ல நீங்க அடிச்சு அடிச்சு செதுக்க செதுக்க தான் அது சிற்பமா மாறுது நீங்க என்ன பண்ணாலும் சரி மானாடுக்கு அது என்னப்பா இங்கிலீஷ்ல சும்மா ஹைப்பா ஹைப் ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா प्रेशर ஏறிக்கிட்டே தான் இருக்கு ஆகா எப்படா பாப்போம் எப்படா பாப்போம்னு இப்போவும் சொல்றேன் சப்போஸ் ஒருவேளை இன்னைக்கு ரிலீஸ் ஆகாம நாளைக்கு ஆனால் இல்ல அடுத்த வாரம் ஆனால் அடுத்த வருஷம் ஆனால் அடுத்த ஜென்மத்தில ஆனாலும் வக்காலி தம்பிங்கலாம் வயசாயி நரச்ச முடியோட வந்தாலும் மானாடு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாக்க அப்பவும் 3 மணிக்கு வந்து நிப்பாங்க இதுதான் சிம்பு அவர்கள் சேர்த்து வச்சிருக்க சொத்து எனக்கு அவ்வளோ ஒரு எமோஷனல் ஆகுது எப்படினாலும் படம் ரிலீஸ் ஆகாதான் போது நான் பார்க்க தான் போறேன் இருந்தாலும் அந்த கிட்டத்துல போம்போது அந்த லப்டாப் லப்டாப்னு அடிக்குது இல்லையா அதுக்காக நான் வந்து வெயிட்டிங்ல இருக்கேன் எப்பறா வரோம் அப்படினு அண்ணா இப்ப தியேட்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நம்ம அந்த படத்தை பார்க்கறோம் அண்ணா என்ட்ரி பாக்கும்போது உங்களுக்கு அடே கோப்பமான தொண்டையெல்லாம் கட்டி போச்சுடாப்பா எவ்வளவு கேள்வி தான் கேப்பா அண்ணா கடைசி ஒரே ஒரு கேள்வி நான் தப்பு நினைச்சாதீங்க கேளு கேளு யாரும் நீங்க எல்லாரும் கூட தப்பு நினைச்சீங்க நம்ம மானாடு படத்தோட ஆடியோ லான்ச் வந்து பாத்தீனா நயன்தாரா மேம் அவங்க பத்ரி அன்னிக்கு வந்து பண்ணாங்க இல்லீங்களா அது நார்மலா எதேச்சியா வந்து பண்ணதா
இல்ல இப்படி நார்மலா எல்லாரும் சொல்ற மாதிரி ஒருத்தர் நடந்து போகும்போது திடீர்னு காலில் ஒரு கல் தட்டுது, உடனே வந்து பார்த்தியா எவனா ஒருத்தன் கல்லை தூக்கி போட்டான் அப்படின்னு சொல்ல முடியும், அப்படிலாம் இல்லை, எல்லாமே எதாச்சியாக நடந்ததுதான். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, சாட்டலைட்ஸ்லாம் வந்து வாங்கி கடைசி அவர்னால தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கால்வாசி ஹெல்ப்பாக இருந்திருக்கு. அது எப்படி நான் பார்க்குறீங்க? உண்மைதான், பேரில் வருதுல்ல உதயநிதி, உதயநிதி, உதயநிதி பேர் வருதுல்ல, அதனால் உதயநிதி சார் வந்து அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி இன்றைக்கி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு உதயநிதி சார் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல மாற்றங்கள், நிறையா பேர் வந்து இவனுங்க அப்படி தான் இருப்பானுங்க இப்படி தான் இருப்பானுங்கன்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அதுக்கு நேர்மாறாக பக்காவாக நடந்துச்சு. உதாரணத்துக்கு உதயநிதி சாரோட ஒர்க் எப்படின்றத சேப்பாக்கத்தில் போய் கேட்டு பார்த்தாலும் தெரியும், எல்லாம் கையெடுத்து கும்பிட்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் சினிமாலேயும் கதாநாயகன், இப்போது மக்களிடையும் கதாநாயகனாக வளர்ந்துட்டு வராரு. ஒரு உதயநிதி சார், இந்த நேரத்தில் உங்களுடைய சப்போர்ட்டு மாநாடுக்கு பெரிய பங்காக இருக்குது, உங்கள் பாதம் தொட்டு வணங்குகிறேன் உதயநிதி சார்.